ఓం శ్రీ మహా విఘ్నేశే మహాగురువే నమః. இந்த திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவன் கோயிலிலிருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆபரணதாரி என வழங்கப்படும் ஆவாராணி அலங்காரவல்லி தயார் சமேத அனந்தநாராயண திருமால் திருக்கோயில். இருபத்தோரு அடியில் புன்சிரிப்போடு பக்தர்களை பார்த்த வண்ணம் பள்ளி கொண்டிருப்பது இந்த ஆலை மட்டுமே. மற்ற சன்னதிகளில் எம்பெருமாள் ஆகாயத்தை பார்த்துண்டு பள்ளி கொண்டிருப்பார். அனந்த நாராயண பெருமாள் புன்சிரிப்போடு சேவார்த்தைகளை பார்த்து அனுகிரமன்றார். இங்கே மகாலட்சுமி தயார் பிரார்த்தனம் நினைஸ்தலம் இது. பேசும் தரணம் ஆறறிவும் வம்சாவழியமாகிய மானிடர்கள் நாமெல்லாம் பரமசௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். ரெண்டாவது அபிமான ஸ்தலம். 108 திவ்ய க்ஷேத்திரங்களில் 26வது இடத்தில் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாளுக்கு பஞ்சநாராயண க்ஷேத்திரங்கள் அபிமான ஸ்தலமாக விளங்கியிருந்தது. அதில் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள், கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள், தேவூர் தேவநாராயண பெருமாள், வடகாலத்தூர் வரதநாராயண பெருமாள், ஆவரணதாரி அனந்தநாராயண பெருமாள் என்ற பஞ்சநாராயண க்ஷேத்திரத்தில் 2வது அபிமான ஸ்தலத்தில் அனந்த நாராயண பெருமாள் புன்சிரிப்போடு பக்தர்களை பார்த்தவனும் பள்ளி கொண்டிருக்கேன். ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உன்ன திருநாமம் சொல்லே நீசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. Thank you.
சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் நாமம் நடுவில் கொண்டதே ஞானக்கதிர் பொழியும் ஞானக்கதிர் பொழியும் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீநிவாசா உன்னம் திருநாமம் சொன்னே நீசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. இங்கே ஆலயத்தில் நம்ம வாசலிருந்து நுழையும் போதே அனந்த புஷ்கரணின்னு பேர். இந்த திருக்கோளுடைய தல தீர்த்தம் அனந்த புஷ்கரணி. அதனை தொடர்ந்து நம்ம உள்ளே வரோம். வாசலே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். கருட பகவான் அமர்ந்த கோலம் லோகத்தில் கிடையாது. எல்லா சன்னதிகளும் கை சிவச்சுண்டு நின்ன வண்ணம் இருப்பார், இல்லை பறக்கம் தருவாயில் பார்த்துருக்கலாம். இங்கே அமர்ந்து அனுதினமும் லட்சுமி நாராயணனை காத்துட்டுருக்கார். அடுத்தது தியான மண்டபம் பேர். சிறிய திருவிடி என்று பெயர் பெற்ற ஸ்ரீ பத்மா ஆஞ்சநேயர் சுவாமி. ஆஞ்சநேயர் சுவாமி மற்ற சன்னதியில் பிரகாரத்திலும் கோயிலுக்கு வெளியிலும் இருக்கார். எம்பெருமாளுடைய அனுகிரகம் பெற்று அடுத்த மண்டபம் தியான மண்டபத்தில் தெற்கு நோக்கி இருக்கார். இங்கே உள்ள எம்பெருமாளை சன்னிதியை பார்க்கும் பொழுது தெற்கை பார்க்க மேடையில் திருப்பதி சீனிவாச பெருமாள், அதற்கு அடுத்தாப்புல யாதவ நாராயண பெருமாள், செல்வர், விக்ஷக்ஷேனர் இவெல்லாம் இருக்கா. பெருமாள் பார்க்கும் பொழுது 21 அடியில் மிக பிரம்மாண்டமாக தோற்றமளித்து பக்தர்களுக்கு காட்சி தர. Thank you.
பிரகாச தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் மேச திருமகள் மார்பினில் திகழும் பிரகாச தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் மேச என்னாலும் அருள் தந்து ஏற்ற மிகு வாழ்வு தரும் எங்கு குல செய்வமே ஏகாந்தமாயின் என்னாலும் அருள் தந்து ஏற்ற மிகு வாழ்வு தரும் எங்கு குல செல்வமே ஏகாந்தமாயின் குயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ இங்கே வந்து ஆதிசேஷன் மேலே தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார்.
ஆதிசேஷன் வந்து ஏழு தலை நாகம், ஐந்து தலைக்கும் ஆதிசேஷன், ஏழு தலைக்கும் ஆதிசேஷன் பேர். ஆதிசேஷன் மேலே பெருமாள் வள்ளி கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். ராஜநாகம், கார்கொடகன், வசுமதி, சிந்தாதிரி, சேஷாத்ரி, வேங்கடாத்ரி, கருடாத்திரின் பேர். அந்த ஏழு தலை நாகத்தின் மேல் எம்பெருமாள் வள்ளி கொண்டு சேவை சேர்க்கிறார். சிரசு பகுதியில் வந்து ஸ்ரீதேவி உபயனாச்சியராக இருக்கா. உபயாச்சாரி ரெண்டு பேர். சிரசில் வந்து ஸ்ரீதேவியும் திருவிடியில் வந்து பூமாதேவியும் இருக்கா. நாபிகமலத்திலிருந்து நான்முகன் ஸ்ரீ பிரம்மா. அந்த 21 அடியில் சேவை செய்கிறார். இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது. வருஷாவருஷம் எம்பெருமாளுக்கு சாம்பிராணி தேலம் சாத்தப்படுகிறது, திருமஞ்சனம் கிடையாது. ஏழு ஏறி புனை காண வந்தேனே ஸ்ரீவேங்கடா.
வந்து பெருமாள் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் புன்சிரிப்போடு இங்கே வந்து வரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுற இப்போ இவர்கிட்ட ஒரு பெருமாளை வந்து லோகத்தில் காண முடியாத ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதியான பெருமாள்னு சொல்லலாம். என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளோ அந்த பிரார்த்தனைகள்லாம் மகாலட்சுமி தாயாருக்காக இந்த பெருமாள் வந்து உடனே அனுகிரகம் பண்ணுற. ஏன்னா அப்படி வந்து மகாலட்சுமி தயார் இங்கே பிரார்த்தனை பண்ணியிருக்கா இல்லைங்களா, பேசுந்தரணம் ஆறறிவும் வம்சாவழியுமாகிய மானிடர்கள் நாமெல்லாம் பரமசிவிக்கமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கா. இந்த திருத்தலம் வரப்பிரசாதியான திருத்தலம், அனைவரும் வருங்கோ, எம்பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு அடியன் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். Thank you.
மோகனம் மதுரம் நவரத்ன கிரீடம் திருமஞ்சூர்ணம் தாமரை கண்ணம் வில்வளை புருவம் மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடி வரை மோகனம் மதுரம் 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 திருவேங்கடவா நின் தாட்சரணம்
இந்த ஆலயத்திற்கு வரும் வழிமுறைகள்: நாகப்பட்டினத்திலிருந்து 10வது கிலோமீட்டர், 5வது கிலோமீட்டர் சிக்கல் சிங்காரவேலன் சன்னிதியிலிருந்து தெற்கு பகுதியில் பாலக்குறிச்சி என்ற கிராமத்துக்கு போகும் வழியில் ஆபரணதாரி ஆவாரானின்னு இப்போ மருவி காலப்போக்கில் இருக்குது. திருவாரூரிலிருந்து மார்க்கமாக சிக்கல் வந்துடலாம், 20வது கிலோமீட்டர் சிக்கல் வந்து வந்துடலாம். இந்த ஆலயத்திற்கு பஸ் வசதிகள் உண்டு. டவுன் பஸ் 6 நம்பர் ஒரு 7 முறை இந்த சன்னிதி கோவில் வாசல் வழியாக செல்கிறது. 20வது நம்பர் டவுன் பஸ் காலையிலும் மாலையிலும் பேருந்து வருகிறது.